ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக் ஃபுல் டைம் தமிழ் சேனல். நான் உங்கள் பிரவீன். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, விண்டோஸ் 10ல எப்படி டார்க் மோட் எனேபிள் பண்றதுன்னு பார்க்க போறோம். டார்க் மோடுங்கிறது எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் தான், அதனால நம்ம எப்படி டார்க் மோட் எனேபிள் பண்றதுன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, நம்ம லேப்டாப்ல நீங்க ஏதாச்சும் ஒரு போட்டோஷாப்லயோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது உங்க லேப்டாப்ல வந்து நீங்க ஸ்லிப்ல போட்டு எங்கேயாச்சும் போற உங்களுக்கு ஒரு நிலைமை வரும். ஆனா ஸ்லிப்ல போடுறது மூலம் பாத்தீங்கன்னா லேப்டாப்போட பேட்டரி வந்து ட்ரைன் ஆகும். அந்த இது இல்லாம நம்ம லேப்டாப் ஆஃப் பண்ணாலும் நம்ம திரும்ப ஆன் பண்ணும் போது அந்த ஆப் வந்து அது நம்ம எப்படி விட்டுட்டு போனோமோ அதே நிலைமையில இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கான செட்டிங்ஸ் நான் எப்படி எனேபிள் பண்றது நான் சொல்றேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி டார்க் மோட் எனேபிள் பண்றதுன்னு பாக்கலாம். டார்க் மோட் எனேபிள் பண்றது ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நான் இந்த வீடியோல இது காட்டுறேன். நம்ம ரைட் கிளிக் அமைச்சு பர்சனலைஸ் கொடுத்தோம்னா செட்டிங்ஸ் போகும். அந்த செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வால்பேப்பர் இதெல்லாம் மாத்துற செட்டிங்ஸ். அதுல பாத்தீங்கன்னா கலருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த கலர் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணுங்க. கலர் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம வந்து அது ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அங்க வந்து லைட் டார்க்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க டார்க் சூஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்க லேப்டாப் வந்து ஃபுல்லா டார்க் மோடுக்கு ஸ்விட்ச் ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது டார்க் மோடுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்விட்ச் ஆயிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த டார்க் மோடு வச்சுட்டு நம்ம வந்து உங்களுக்கு அந்த நம்ம விண்டோஸ் கீ அமுத்தும் போது அந்த இதுல வர கலர்ஸ் அதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வேணா மாத்திக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த டார்க் மோடுக்கு வந்து நான் இந்த கலர் வச்சிருக்கேன். நான் வந்து வேற கலர் செலக்ட் பண்ணி பாக்குறேன். இப்ப ரெட் செலக்ட் பண்ணி பாக்குறேன், எனக்கு அது பிடிக்கல. அதனால நான் ஆல்ரெடி நான் வச்சிருந்த கலரே நான் வச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலரை வந்து நீங்க இந்த இடத்துல வச்சுக்கலாம். நீங்க கஸ்டமைஸ் பண்ணி, ஏன்னா நீங்க வந்து உங்க டெஸ்க்டாப் பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டா அழகா இருக்கும் அந்த கலருக்கும் அந்த பிளாக் இதுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நான் டிஸ் பிசி ஓபன் பண்ணி காட்டுறேன். அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து பிளாக் மோட் எனேபிள் ஆயிருச்சு, டார்க் மோட் எனேபிள் ஆயிருச்சு. நான் காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா அதுலயும் டார்க் மோட் பாத்தீங்கன்னா எனேபிள் ஆயிருச்சு, ஃபுல்லாவே டார்க் மோட் எனேபிள் ஆயிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நான் வேற ஒரு ஃபோல்டர் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். பாத்தீங்கன்னா அதுலயும் ஃபுல்லா டார்க் மோட் எனேபிள் ஆயிருக்கு. இப்ப நீங்க இந்த டார்க் மோட் எனேபிள் பண்ணும்போது நீங்க வந்து உங்க லேப்டாப்ல வந்து நீங்க குரோம் வச்சிருந்தீங்கன்னா அந்த குரோமும் ஆட்டோமேட்டிக்கா டார்க் மோடுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரைட் கிளிக் அனுப்பும் போது பாத்தீங்கன்னா இது ஒயிட்டா வருது. ஏன் நீங்க கேட்கலாம், ஏன்னா இது வந்து நான் வந்து 360 இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், அதனால வந்து இது ஒயிட்டா தான் காட்டும். அதே நீங்க 360 இன்ஸ்டால் பண்ணாம நீங்க நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் டார்க் மோட் வந்து அந்த ரைட் கிளிக் அமைச்சு நம்ம வர இதுலயும் நம்மளுக்கு வந்து காட்டும். லேப்டாப் ஆஃப் பண்ணாலும் அந்த ஆப் வந்து ரன்னிங்லயே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம எனேபிள் பண்ண வேண்டிய மோட் பாத்தீங்கன்னா ஹைபர்னேட். அந்த ஹைபர்னேட் மோட் நம்ம எப்படி எனேபிள் பண்றதுன்னு பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட பாத்தீங்கன்னா அந்த ஹைபர்னேட் மோட் பாத்தீங்கன்னா எனபிள் இருக்கு, உங்களுக்கே தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹைபர்னேட் மோட நான் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப எப்படி நான் உங்களுக்கு எனேபிள் பண்றதை நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹைபர்னேட் மோட் பாத்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை வந்து எப்படி நம்ம இது பண்றதை நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட பேட்டரி பர்சன்டேஜ் காட்டுற இதுல போயிட்டு ரைட் கிளிக் அமுத்தினீங்கன்னா அதை தொட்டு ரைட் கிளிக் அமுத்தீங்கன்னா அதுல பவர் ஆப்ஷன் வரும். அதுல போயிட்டீங்கன்னா ரெண்டாவதா சூஸ் வாட் த பவர் பட்டன் டஸ் இருக்கும், அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் செட்டிங்ஸ் கரண்ட்லி அன்அவைலபிள்னு இருக்கும், அதை நீங்க கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த மோட் காட்டுவோம் ஹைபர்னேட்ங்கிறது. அதை எனேபிள் பண்ணி நீங்க சேவ் த சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து சேவ் ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க அதுல வந்து நீங்க அங்க செலக்ட் பண்ணி பாக்கும்போது உங்களுக்கு சேவ் ஆயிரும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், கரெக்டா அது வந்து ஒர்க் ஆகுதான்ட்டு. நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நான் பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா நான் மூணு ஆப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் பாத்தீங்கன்னா ஹைபர்னேட் மோட்ல போடுறேன், லேப்டாப் வந்து ஆஃப் ஆயிருச்சு. என்ன பாருங்க, லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, க்ளோஸ் லேப்டாப் ஆஃப் ஆயிருச்சு. நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி திரும்ப ஆன் பண்றேன். பாத்தீங்கன்னா எப்பயும் போல நார்மலா ஆன் ஆகுற மாதிரி ஆன் ஆகுது. ஆனா இது இப்ப பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போடுற இடம் வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நான் என்னோட பேஸ் காட்டி நான் பேஸ் அன்லாக் பண்றேன். இந்த வீடியோ நீங்க என்ன பாக்கலன்னா இந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. எந்த ஒரு லேப்டாப்லயும் பேஸ் அன்லாக் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து உள்ள வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா நான் ஓபன் பண்ணி வச்ச எல்லா ஆப்பும் அப்படியே இருக்கு. நான் ஆஃப் பண்ணும் போது அந்த விண்ட்கி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த தாட்டி நான் அதை சரி பண்ணி பாத்துக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுசா பார்த்த நண்பர்களுக்கு மிகவும் நன்றி. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புது புது தொழில்நுட்ப பத்தின வீடியோ, லேப்டாப் பத்தின வீடியோ நம்ம சேனல்ல அடிக்கடி நம்ம போட போறோம். தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.